ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/12/2018 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி 50 10,791 அப்படிங்கிற லெவலில் 53 பாயிண்ட் ஏறி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் மார்க்கெட் என்னென்ன காரணத்தினால ஏறிச்சு, எப்படி போகும், என்னென்ன முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்திய வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட்டுக்கு போகலாம். அதாவது 14/12/2018 கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா 10,941 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி தாண்டினுச்சுனா தான், அந்த ரீசன் ஹையை தாண்டினுச்சுனா தான் மார்க்கெட் ஒரு புல்லிஷாக போகும். அது வரைக்குமே வந்து கொஞ்சம் பேரிஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெக்னிக்கலாக. ஏன்னா டெக்னிக்கலாக இன்னைக்கு ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை கொடுத்துருக்கு, ஒரு கேண்டலை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்பின்னிங் டாப்பில் பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரில் யாரோட ஆதிக்கம் நாளைக்கு காலையில் அதிகமாக இருக்கோ அப்போ மார்க்கெட் அதை நோக்கி போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலாக. ஸோ அப்படி போகும்போது 10,700 10,670 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி குளோபல், அப்புறமா வந்து டெக்னிக்கலாக இப்படி சொல்லிட்டாங்க, ஃபண்டமெண்டலாக குளோபல், அப்புறம் க்ரூட் ப்ரைஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆர், நம்மளோட எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மார்னிங் வந்து கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். டெக்னிக்கலாக அவங்க சொல்கிற விஷயங்கள் இதுதான். ஸோ முடிந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, நிஃப்டி 50 10,791 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் 10,748, செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,705, தேர்ட் சப்போர்ட் 10,617, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,836, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,881, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,969. அதே மாதிரி நிஃப்டி பேங்க்ல 26,816 அப்படிங்கிற லெவலில் வச்சு நிஃப்டி பேங்க் பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 25,771, செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,379, தேர்ட் சப்போர்ட் லெவல் 24,762, முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,388, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,613, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,230. எஃப்ஐஐ டிஏ டேட்டாவில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 4,932 கோடிக்கு மேலே பை பண்ணி 4,257 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 675 கோடிக்கு மேலே 13ஆம் தேதி நடந்த ட்ரீடிங்கில் எஃப்ஐஐயோட பர்ச்சஸ் நடந்திருக்கு. டிஏஐயில் 51 கோடிக்கு மேலே சேல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எஃப்ஐஐ டிஏ டேட்டா. அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் இன்ஃப்ராடெல், குமென்சின், ஐடிசி, மேரிகோ, ஏஷியன் பெயின், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, பெட்ரோநெட், இன்ஃபி, நெஸ்டில் இந்தியா. 64 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பிசி ஜுவல்லர், கோட்ரேஜ் இந்தியா, கேஎஸ்சிஎல், டோரன்ட் ஃபார்மா, விப்ரோ, கால்பால், எம்என்எம் ஃபினான்ஸ், பிஇஎம்எல், இண்டிகோ, டெக் மகேந்திரா. 65 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பேங்க் இந்தியா, எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஏசிசி, எஸ்கார்ட்ஸ், இந்தியன் பேங்க், ஹின் பெட்ரோ, கோட்ரேஜ் சிபி, பிஎஃப்சி, டிசிபி பேங்க், கெனரா பேங்க். 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சோலா ஃபினான்ஸ், பெட்ஜ் பெயிண்ட், கான்கர், ஏஷியன் பெயிண்ட், வேர்ல்டாஸ், ஜெட் ஏர்வேஸ், ஆர்இசி லிமிடெட், சன் டிவி, மைண்ட்ரி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. 34 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் விகார்ட், சீட் லிமிடெட், பால்கிருஷன், அரவிந்த், எம்ஆர்எஃப், ஹேவல்ஸ், பிவிஆர், அலகாபாத் பேங்க், அஜந்தா ஃபார்மா, அதுக்கப்புறமா மணப்புரம். பல்க் டீல்ஸ் நடக்க போகிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது. அடுத்தது அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டில் ப்ளூ ஸ்டார், அதுக்கப்புறமா வந்து பஜ்ரியா இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்ஸில் வந்து போட் மீட்ஸை பற்றி அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசியில் வந்து போர்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பைபேக் அப் டு 229.7 crore ஷேர்ஸ், 149 ரூபாய்க்கு வந்து பர் ஷேர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இன்டீரியம் டிவிடெண்ட்டை வந்து 6.75 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அத்தானி என்டர்பிரைசஸ், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹெச் ஐடிஎஃப்சி, லுப்பின், அதுக்கப்புறமா திலீப் பில்கான், அதுக்கப்புறமா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நியூஸஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது அத்தானி என்டர்பிரைசஸ் அண்ட் அத்தானி பவர். ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. கூடுதலாக தற்சமயம் குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் வந்து இன்னைக்கு மார்னிங் நமக்கு பாசிட்டிவாக இருந்தது, மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ நாளை பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் குளோபலை இப்போ பார்த்தோன்னா இண்டெக்ஸில் வந்து நாஸ்டாக் வந்து 30 புள்ளிகள் குறைந்து இருக்குது, டாக்ஸ் 14 புள்ளிகள் குறைந்து இருக்கு, நிக்கி 213 புள்ளிகள் அதிகரித்து இருக்கு, நம்ம அதிகமாக கவனிக்கிற எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 16 புள்ளிகள் அதிகரித்து இருக்கு. ஸோ இந்த நிலை வந்து நமக்கு காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்கு சந்தையும் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் நியூஸஸு பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறத நாம் மறக்க வேணாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் மார்க்கெட் பற்றிய நியூஸஸ், அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. ஸோ அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்களை நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.